தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தனுஷ் நடிப்பில் சமீபத்தில் திருச்சிற்றம்பலம் மற்றும் நானே வருவேன் என இரண்டு திரைப்படங்கள் வெளியானது. இதில் திருச்சிற்றம்பலம் மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றது. நானே வருவேன் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இதற்கிடையே நானே வருவேன் திரைப்படம் திரையரங்கில் ஒட்டிக்கொண்டு இருக்கும் போதே திருச்சிற்றம்பலம் வெற்றிகரமாக 50 நாட்களை கடந்திருக்கிறது. ஆம், 50 நாட்களை வெற்றிகரமாக கடந்துள்ள திருச்சிற்றம்பலம் தமிழகத்தில் மட்டும் 75 கோடி வசூல் செய்திருக்கிறதாம். இந்த வசூலை நானே வருவேன் நெருங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பழம், ஹாய் பழம். ஏ பழம், அது என்ன பழம்? திருச்சிற்றம்பலம் என் பேர். கடந்த சில காலமாக தமிழ் சினிமாவின் திரைப்படங்கள் உலகளவில் பெரிய வரவேற்பை பெற்று வசூல் சாதனைகளை படைத்து வருவதை பார்த்து வருகிறோம். அப்படி இந்தாண்டு வெளியான திரைப்படங்களே உலகளவில் வசூலை குவித்து வருவதை பார்த்து வருகிறோம். அதன்படி கமல் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் திரைப்படம் உலகளவில் 450 கோடிக்கும் மேல் வசூலை குவித்து சாதனை படைத்தது. இதற்கிடையே சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படமும் உலகளவில் வசூலை குவித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது வரையில் இப்படம் 300 கோடிக்கும் வசூலை குவித்து இருப்பதாக சொல்லப்பட்டுகிறது. மேலும் தற்போது இதுவரை 300 கோடிக்கும் வசூலை குவித்துள்ள திரைப்படங்களின் லிஸ்டை தான் பார்க்க இருக்கிறோம். 2.0, பிகில், விக்ரம். இந்த திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக தற்போது பொன்னியின் செல்வன் 300 கோடி வசூலை குவித்த 4வது திரைப்படமாக மாறியுள்ளது.